நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, மாலதி, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க பாட்டி? எனக்கு அந்த தைரியம் வரலம்மா. இப்ப கூட இதை சொல்லியிருக்க மாட்டேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மாலதி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். முதல்ல நாம நம்ம ஊருக்கு போயிடலாம். உனக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டா உனக்கு ஒண்ணு ஆயிடாது. நான் இருக்கல, இந்த பாட்டி சொல்றத கேளு, எதுவும் ஆகாது. நீ என்ன நம்புறல்ல? நீ யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? எப்ப திறந்து போற? ஏன் வீட்டை விட்டு நீ அவ்வளவு அவசரமா ஓடுன? பாட்டி, உன்னை தேடி எங்க அழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஊரை பத்தி உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது மாலதி. சீரியஸ்லி, இந்த வயசான காலத்துல பாவம் அவங்க எங்க அழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஜீவிதா பாட்டி, நான் இப்ப மாலதியோட தான் இருக்கேன். கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி பாட்டி. ஹலோ விஷ்வா, மாயா உன்கிட்ட சொல்றது இதுதான் கடைசி. டோன்ட் கால் மீ அகைன், ஓகே? உன்னால முடியலன்னு மாலத்தியை பயன்படுத்தி என்னை வலையில விழ வைக்க பார்க்குறல்ல. நான் பழசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினச்சியா? டோன்ட் எவர் கால் மீ அகைன், ஓகே? திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் மாயா. மாலத்தியை கூட்டிட்டு அம்மா இன்னும் வரலையா? இல்ல சித்தப்பா, அண்ணா நான் இப்பதான் பாட்டி கிட்ட போன்ல பேசினேன். வந்துட்டே இருக்காங்களா? இந்த மாலத்தி இருக்காளே, நீங்க வேணா பாருங்க, வந்த உடனே அவன் நல்லா வாங்கி கட்டிக்க போறா. உங்களுக்கு, எனக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா. அவளுக்கு இன்னும் வெளியிட தானே போகவே இல்லை. சிந்தனை சிற்பிக்கு இப்ப என்ன புது கவலை? ஆமா, அப்படின்னா என்ன? ஒன்னும் இல்ல சித்தப்பா, இவர் எனக்காக ஒரு புது பேர் வச்சிருக்காரு. எதுக்காகனா, எப்ப பார்த்தாலும் நான் இதை பத்தியாவது கவலை பண்ணிட்டே இருக்கேனா, அதனால அப்படி கூப்பிடுறாரு. மாமா நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னதுல என்ன தப்பு? எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் கவலை தான். பொதுவா மனுஷங்க வாழ்றதுக்கு சாப்பாடு தேவைப்படும். ஆனா எங்க ஜீவிதா வாழ்றதுக்கு கொஞ்சம் கவலை இருந்தாலே போதும், அதை நினைச்சே வாழ்ந்துருவா. சரி, இப்ப என்ன புது பிரச்சனைன்னு சொல்லு. வேற யார பத்தி இருக்கும்? மாலத்திய பத்தி தான். அப்படி என்ன எமர்ஜென்சி வேலைன்னு தெரியல, வீட்டு விட்டு அவ்வளவு அவசரமா ஓடிட்டா. பாட்டி அவளை தேடி பின்னாடி போயிருக்காங்க. வயசானவங்க பாவம், மூட்டு வலியால அவங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அவ வீட்டுக்கு வரட்டும், முதல் வேலையை அவ தோலை உரிக்கிறேன். இங்க பாரு ஜீவிதா, மாலதியை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளோட நேச்சரே அந்த மாதிரி தான். அவ மனசு என்ன சொல்லுதோ அதான் செய்வா. அப்புறம் சிந்தனை சிற்பி, நீங்க தேவையில்லாம மாலதியை பத்தி யோசிச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்ச நேரம் மைண்டை ஃப்ரீயா விடுங்க. இங்க பாரு, ஒரு கையில இருக்கிற 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோ அவள் போக்கில் விட்டுரு. ம், நாம் வேணா மாலத்தியை அவள் இஷ்டப்படி விட்டுருலாம். அவளோட தலையெழுத்தும் அதுக்கு ஒத்துழைக்கணுமே. அவ தலையெழுத்து ஒத்துழைக்கிறதா? மாமா, மாலதிக்கு நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சித்தப்பா இப்ப எதுக்காக அப்படி சொன்னீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணு இல்லம்மா, ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன். அது வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்காது இல்லையா? சரி அதை விடுங்க. படி மாலதிங்க, படி உள்ள வாங்க. நீங்க நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க. மாலதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாட்டிக்கே உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்காக இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ இப்படி தொந்தரவு கொடுப்ப? மாலதி, நான் உன்கிட்ட கேக்குற, உனக்கு பாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? நீ ஓடலாம், ஒருக்கும் ஆகாது. ஆனா பாட்டிக்கு அவங்களுக்கு மூட்டு வலி இருக்குல்ல? பாரு மாலதி, பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஜீவிதா, அவளை எதுவும் சொல்ல, எல்லாத்தையும் நான் அவளுக்கு புரிய வச்சுட்டேன். அக்கா சாரி. பாட்டி உங்களுக்கும் தான். ஜீவிதா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சுபமா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன டென்ஷன் உனக்கு? பாட்டி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம். மாலதி வா, ஒரு ரூமுக்கு போலாம். வாமா. மாலதி, ஜீவிதா நில்லுங்கம்மா, பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்கம்மா, நீயும் எடுத்துக்கோமா. அந்த கடவுள் உங்க ரெண்டு பேருக்கும் நீண்ட ஆயுள கொடுக்கணும். சந்தோஷமா இருங்கம்மா. நீண்ட ஆயுளெல்லாம் எனக்கு எதுக்கு ஆண்டி? கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பண்ணாதீங்க ஆண்டி. சரி, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டதுனால என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கிற ஆயுளையும் என் அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. என் அக்கா நீண்ட ஆயுளோட வாழணும். மாலதி என்னடி நீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என்கிட்ட ஊசூல இருந்தது உன் வாய் தச்சிருப்பேன். உன் வாயில எனக்கு கொடுக்குறியா? என் கையால் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வா, இன்னைக்கு நீ வாங்க போற. இன்னொரு வாட்டி அப்படி எல்லாம் சொல்லாத மாலதி. சின்னவங்க எப்பவுமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பெரியவங்க தான் அவங்க வாயில சின்னவங்களுக்கு கொடுக்கணும், புரியுதா? மாலதி என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? சொல்லடி என்னாச்சு? எனக்கு என்ன ஆகும்கா? டீச்சிங் போர் அடிச்சு போய் இப்ப ஃபேஸ் ரைடிங் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு என்ன ஆகும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தம்மா, இந்த பேக்ல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. நாளைக்கே நம்ம ரிஷிகேஷ் கிளம்புறோம். தெரியல, உன் பாட்டியை நீ தான் கவனிச்சுக்கணும். பெரிய பாட்டி வேற ஒன் நினப்பிலேயே இருக்காங்க. அப்புறம் உன் சித்தி எப்பவும் போல அவ இடுப்பு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. தாமு வேற நீ எப்போ ஒருவன் காத்துக்கிட்டு இருக்கான். சரிவா, சீக்கிரம் உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண. ஓகே, மாலதி என்னாச்சுமா? சித்தப்பா என்னாச்சுமா? என்னைய அவசரமா ஊருக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எல்லா விஷயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. சித்தப்பா, உங்க கண்ல இருந்து தண்ணி வரது கொஞ்சம் கூட சூட் ஆகல. மாலத்தியோட சித்தப்பாவா இருந்துகிட்டு இப்படி அழலாமா? அனாவசியமா ஏன் பேரு கெட்டு போயிடுச்சுப்பா. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம கையிலயா இருக்க சொல்லுங்க? எல்லாம் அந்த கடவுளோட கையில தான் இருக்கு. நம்ம தலையெழுத்து எழுதினது அவர் தானே. எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிடலாம். நமக்கு எதுக்கு இந்த டென்ஷன்? நாமே அழணும். எல்லா பொறுப்பையும் மேல இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு நம்ம ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும். எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சமாளிச்சுட்டேன். ஆனா தனியா இருக்கும் போது என்னாலயே அப்படி இருக்க முடியல. எனக்குள்ள ஏதோ புரியாத பயம் வருதே. நான் என்ன பண்றது? எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? மாலதி, மாலதி, சாரி. இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப திட்டேன்ல. சாரி, ஆனா என்ன பண்றது? பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, நான் உனக்கு ஆடுறேன். உக்காரு. எங்க பாத்தியா காப்பு? நம்ம ரெண்டு பேருக்கும் நான் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். இது எப்பவுமே உன் கையிலே இருக்கணும், சரியா? நம்ம ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் இந்த காப்பு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கிற மாதிரியான உணர்வு கொடுக்கும். பாத்தியா மாலதி, இந்த கப் எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதை வாங்கும்போது அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, இந்த ரெண்டு காப்பையுமே ஒருத்தரை தான் போட்டுக்கணும்னு, இதை பிரிக்கவே கூடாதான். அப்பதான் உன்னை பத்தி எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி தானே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், இந்த உலகத்தையும் மறந்துடுவோம். ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும் போது இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும் இல்ல? இதை நீ எப்பவுமே கேட்டக்கூடாது, எப்பவுமே உன் கையிலேயே இருக்கணும். சரி மாலதி, சாப்பிடறதுக்கு 8 மணிக்கு வந்துரு, லேட் பண்ணிடாத என்ன. 8 மணிக்கு மாலதி என்னாச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? என் மேல ஏதாவது கோவமா? நான் சொன்னல மாலதி, ஐம் சாரி என்ன. அக்கா என்ன சொல்றக்கா நீ? உன் மேல கோவப்பட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்கா. இப்ப தைரியமா என்னால திருவிழாக்கெல்லாம் போக முடியும். ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டாலும் இப்படி ஒரே மாதிரி இருக்கிற நம்ம காப்பை வச்சு நீ கண்டுபிடிச்சிருவல. சரியா சொன்னடி, ஒரு பயமும் இல்ல. இந்த காப்பும் கையில இல்லைன்னா கூட நான் உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். நீ எப்ப பார்த்து தொலைஞ்சு போயிருக்கியா என்ன? இப்ப தொலைஞ்சு போறதுக்கு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறேன்னு. அக்கா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரிய கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாமா? நிஜமா? நான் அந்த கடவுள் கிட்ட சொல்லிடுவேன், உனக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போன. ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியும். அப்படி என்னடி விஷயம் அது? என்கிட்ட வந்து சொல்லு. மரணம். எனக்கு இந்த வியாதி இருக்கிற விஷயத்தை என்னால ஜீரணிச்சுக்க முடியும். ஆனா நீ எப்படிக்கா தாங்கிப்ப?